தாலி கட்டும் தருவாயில் எங்கிருந்து ஓடி வந்தால் ஒரு கொடியவள் இந்நாட்டு இளவரசன் என் கற்பை எழுத்து விட்டார் என்று என் மீது வீண்படி சுமத்து விட்டால் ஐயா. அந்த கொடியவள் பேச்சை கேட்டு என்னுடைய தந்தை என்னை நாடு கடத்தி விட்டார். இந்த காலகட்டத்தில் பசி குடும்பம் தாங்க முடியாமல் ஒரு சப்தரிஷி மகாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது விழுந்து அவர் தவத்தை நான் கலைத்திருக்கேன். என் தவம் எப்படி கலைந்ததோ அதே போல் உன் அழகு குறைய வேண்டும் என்று அருவியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். கத்தினேன், கதறினேன், கண்ணீர் விட்டு அழுதேன். சாபத்திற்கு விமோசனத்தை கேட்டேன். ஒருவனுக்கு ஒரு மகளாக இருக்க வேண்டும், உத்தமி பெற்றெடுத்த திருமகளாக இருக்க வேண்டும், ஒருவனையா நினைத்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பத்தினியின் கரம், அப்படிப்பட்ட உத்தமியின் கரம் உன் மீது பட்டால் உனக்கு சுய உருவம் வரும் என்று சொல்லி மறந்துவிட்டார். நாடகத்திற்கு வந்தேன், பசி குடும்பி தாங்க முடியாமல் உணவு கேட்டேன். இல்லை என்று மறுத்தீர்கள். நாடகத்தின் பின்புறத்தில் செல்லும் பொழுதே ஒரு ஏழை பள்ளத்திலே விழுந்துவிட்டது ஐயா. என்னுடைய உயிரை காப்பாற்றும் தருவாயில் மலரையின் கரம் என் மீது பட்டது, எனக்கு சுய உருவம் வந்துவிட்டது. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. காதலர் வருவார், நான் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னேன். காதலர் வந்து விட்டார். வந்து விட்டார். நீயோ அவரோட சென்று அரண்மனையில் சந்தோஷமா வாழுமா. சென்று வாருங்கள் ஐயா. ஐயா செல்ல வேண்டும்.